ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபெயிலியர் ஃப்ரேம்ல சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். போன எபிசோட எல்லாம் பார்த்துட்டு இந்த எபிசோடு வாரீங்கன்னா இந்த அனிமி சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னு நம்புறேன். வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சேனலுக்கு புதுசா வந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒரு வோல்ஃப் மான்ஸ்டர் எதையோ பார்த்து பயந்து வேகமா ஓடிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தோன்னா ஒயமோட அவனோட சோட பயன்படுத்தி அதை கொள்ளதுக்கு விரட்டிட்டு இருப்போம். அதை அவன்கிட்ட வந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும். டாக்குட்டோ அவனோட டிராகன் பஸ்டரை பயன்படுத்தி ஒரு மான்ஸ்டரை எரிஞ்சு சாம்பலாக்கிட்டு இருப்பான். யாசு ஏற்கனவே ஒரு ஈவலா இருக்கிறனால அவனை சுத்தி இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே டார்க்னஸ் பயன்படுத்தி எரிஞ்சு சாம்பலாக்கிட்டு இருப்பான். என்னால இதை பண்ணவே முடியாதுன்னு கோபட்டான்னு சொல்றவா தயங்கிய நிலையில நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்ன அசாகின்னு சொல்றவா அந்த இடத்த நோக்கி வந்து நம்ம கிளாஸை சேர்ந்தவங்க எல்லாருமே குளிச்சிக்கிறதுல அழிஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட அதிகமான ஈகோஸ் இருந்துட்டு இருக்கு. காடஸ் ஏற்கனவே எஸ் கிளாஸ்ல இருந்து இ கிளாஸ் வரைக்கும் சொல்லிட்டு ரேங்க கொடுத்தனால எல்லாம் ஈகோ பிடிச்சி அழிஞ்சிட்டு இருக்கு. ஆனா நான் பி கிளாஸ்ல தான் இருந்துட்டு இருக்கேன், ஏன் கூட நீ ஜாயின் பண்ணதுக்கு நீ தயாரா இருக்கியா? நீ டி கிளாஸா இருக்கிறனால கிரிகாரா குரூப்பை சேர்ந்தவங்க உன்னை சேர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. டாக்கோவோ சிஸ்டர்ஸும் எப்பவுமே அவங்க ஜோடியா தான் அழிஞ்சிட்டு இருக்காங்க. ஐயாக்கா கூடிய சீக்கிரத்துல இறந்துருவா. குபட்டாச்சே, நீங்க இந்த இடத்துல தாக்கு பிடிச்சி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு முடிவை எடுக்கிறதுக்கான டைம் வந்துட்டு. நம்ம மோட்டோ கிரேட் டீமன் எம்பையர தோக்கு அடிச்சுட்டா திருப்பி நம்மளோட உலகத்துக்கே போயிருவோம். உங்களோட ஏபிலிட்டிஸ் ரொம்பவும் சொதப்பிட்டு இருக்கு, ஆனா அதை எப்படி நான் நல்லபடி யூஸ் பண்ணும் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஒன்னாவே சேர்ந்து நம்மளோட பெஸ்ட கொடுப்போம். கேர்ள்ஸ் அதை கொண்டு வாங்கன்னு சொன்னோட ஒரு சின்ன மான்ஸ்டரை செயின் போட்டு அந்த இடத்தை நோக்கி கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. நம்மளோட லிட்டில் பிஜியன் இது வரைக்கும் காடஸ் அசைன் பண்ண டெஸ்ட கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. அசாகி குரூப்ல நீ சேர்றது மூலமா நம்ம ஒன்னாவே சேர்ந்து ஸ்ட்ராங்கா மாறதுக்கான டைம் வந்துட்டு. இப்ப உடனே அதோட கதையை முடிஞ்சு இல்ல மெமரி மாதிரி ஒன்னையும் நீ டிஸ்போஸ் பண்ணுன்னு ஆசைப்படுறேன் சொல்லிட்டு கேட்டோட வேற வழி இல்லாம அதோட ஸ்ட்ராட பயன்படுத்தி அதோட கதையை முடிச்சிட்டு இருப்பா. இப்ப நீ எங்கெல்லாம் ஒரு ஆள் சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு உன்னை எங்களோட டீமுக்கு வரவே இருக்கிறோம் சொல்லிட்டு சொன்னோட ஏற்கனவே ஒரு அடிப்பட்ட பூனைய மெமோரி எடுத்து கொண்டு போனது அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். மெமோரிக்கு அந்த மாதிரி நடந்ததை நினைச்சு அவ கவலையில அழுதுட்டு இருப்பா. காடஸ் ஏற்கனவே சோகோவை வயிற்றுலயே தாக்குனது அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். மெமோரிக்கு அந்த மாதிரி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு. கிங்டம் ஆஃப் ஆலியனோட ரிச்சுவல் பாலிசியை பயன்படுத்த இந்த மாதிரி பண்ண ரிச்சுவல் இன்னும் ஆன்கோயிங்ல தான் இருந்துட்டு இருக்கு. நீ தூங்கிட்டு இருந்த கொஞ்ச நாள்ல இங்க இருக்கிற மான்ஸ்டரை கொல்ல சொல்லி மத்தவங்க எல்லாருக்குமே நான் ஒரு டெஸ்ட் வச்சிருக்கேன். அதுல டெஸ்ட்ல டிஸ்குவாலிஃபை ஆனவங்க கிளியர் பண்ணாம ஃபெயில் ஆனவங்க எல்லாரையுமே நான் இங்க இருந்து டிஸ்போஸ் பண்ணலாம்னு முடிவு எடுத்திருக்கேன். காடஸ் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். நீங்க பண்றது எல்லாமே தப்பு. ஒத்லஸா இருக்கிறவங்களை டிஸ்போஸ் பண்ண வேண்டியது காடஸா இருக்கிற என்னோட வேலை. எஸ் கிளாஸ் ஹீரோன்னு சொல்றவங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால எஸ் கிளாஸ் ஹீரோவா இருக்கிற நான் என்னோட டியூட்டி பயன்படுத்தி இந்த டெஸ்ட்ல யாரெல்லாம் கிளியர் பண்ணலையோ அவங்களை எல்லாரையுமே கிளியர் பண்ண வைக்கேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும், யாரையுமே இனிமேல் நீங்க டிஸ்போஸ் பண்ணவே கூடாதுன்னு சொன்னோன்னு இந்த ப்ரொபோசல் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. நம்ம கை குலுக்கி இதை நம்ம தீர்மானிச்சுக்கிடுவோம். ஏற்கனவே உன் வயித்துல நான் அந்த மாதிரி பஞ்ச் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு. மிஸ் ஜோகோ உன் மேல எனக்கு அதிகமான நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு கை குலுக்கிறேன்னு சொல்ற பேர்ல அவ கைய கசக்கி பிழிஞ்சிருப்பா. டார்க் ஃபாரஸ்ட காட்டிட்டு இருப்போம். ஏற்கனவே ஏன்ஷியன் ரூயின் கிட்ட வந்த அந்த பொண்ணு எதையோ பார்த்து பயந்து ஓடிட்டு இருப்பா. அப்போ பிரின்சஸ் நைட் எவ்வளவு தூரம் ஓடினாலும் நம்மகிட்ட இருந்து அவளால தப்பிச்சு போவே முடியாது. அவளை பிடிச்சக்கு அப்புறம் நம்ம ஃபன்னா இருக்கிறதுக்கான டைம் வந்துட்டு. அவ சோல்ல இருக்கிற உண்மையை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அதுலயும் ஹோலி வாட்சரா இருக்கிற நம்மகிட்ட இருந்து தப்பிச்சு போய் அவ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி ஹோலி வாட்சர்ஸா இருக்கிற நாலு பேர் சேர்ந்து பிரின்சஸ் நைட் சொல்ற அவளை கேப்சர் பண்ணதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. ரூயின் ஆஃப் டிஸ்போசல்ல இருந்து வெளியே வந்துட்டு அவனோட ஸ்டேட்டஸ் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அவனோட லெவல் 1800 இருந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம ஸ்டாட்ஸ் எல்லாமே அல்டிமேட் லெவல்ல இருந்துட்டு இருக்கும். அவனோட எம்பியும் ரொம்ப ரைஸ் ஆகி இருக்கிறத பார்த்தோன்னே அடுத்ததான் அவனுக்கு பேரலைஸையும் பாய்சனையும் டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய பவர் அவனுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இங்க பக்கத்துல ஏதாச்சும் மான்ஸ்டர் இருந்துச்சுன்னா அதை நான் டெஸ்ட் பண்ணி பாக்கிறதுக்கான டைம் வந்துட்டு. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு சோடு வேணும், அடுத்ததான் டேங்கா செயல்படக்கூடிய யாராச்சும் ஒருத்தங்க எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவன் காட்டுக்குள்ள போயிட்டு இருப்பான். அந்த இடத்துல அதிகமான ஸ்லைம்ஸ் இருந்துட்டு இருக்கும். அதுல ஒரு குட்டி ஸ்லைம மத்த பெரிய ஸ்லைம்ஸ் எல்லாமே ரவுண்டு கட்டி வச்சு தாக்கிட்டு இருக்க அதோட கதை முடிய போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தனா அந்த குட்டி ஸ்லைம் தனியாலாவே இருந்து மத்த எல்லாத்தையுமே தோக்கடிச்சிட்டு இருக்கும். அடுத்ததான் அவன் அந்த இடத்தை நோக்கி வந்து அவனோட பேரலைஸ பயன்படுத்தி அதை தடுத்துட்டு பாய்சனை பயன்படுத்தி மத்த ஸ்லைம் எல்லாத்தையுமே தாக்கிட்டு இருப்பான். அவனுக்கு கிடைச்ச பவரா இருக்கிற இந்த டிஸ்மிஸ் சொல்ற பவரை யூஸ் பண்ணதுக்கான அவனோட செட்டிங்ஸ் மாத்திட்டு பேரலைஸ் சொல்றத ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அதுக்கு எல்லாமே அவனை பார்த்து பயந்து அங்க இருந்து ஓடிட்டு இருக்கும். நான் உன்ன கொல்ல மாட்டேன், எதை நினைச்சு நீ பயப்பட தேவையில்லை. நீ தனியாலாவே இருந்து அவங்க எல்லாருமே தோக்கடிச்சில அது பாக்குறதுக்கு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. நான் இப்போ உன்ன ரிலீஸ் பண்ண போறேன், ரிலீஸ் பண்ணானு என்ன அட்டாக் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு அதை ரிலீஸ் பண்ணிட்டு அவன் அங்க
இருந்து கிளம்பிட்டு இருப்பான். அதுக்கு அவன் ஹெல்ப் பண்ணனால அவனை ஃபாலோ பண்ணி அங்க இருந்து போறத பார்த்தோன்னு அவனும் வேற வழி இல்லாம அவன் கூடயே அதை கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். ஹோலி வாட்சஸ் சொல்றவங்க ரத்த வெறியில அவளை கேப்சர் பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு வெறியில அலையிற விஷயம் அவளுக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். இனிமேல் நான் பின்னாடி என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல, என்னோட பார்ட்னரா நீனே இருந்து எல்லாத்தையுமே பாத்துருவ, உன்னை என்னோட ஃப்ரெண்டா மாத்துறது நல்லதுன்னு எனக்கு தோணுதுன்னு அவன் அந்த ஃபார்பிடன் புக்கை எடுத்து அதுல மான்ஸ்டரோட ஸ்ட்ரென்த்தை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி எப்படி அதிகரிக்கணும்னு சொல்ற வேலைகள் எல்லாத்தையுமே அதுல புக்ல எடுத்து அவன் படிச்சுட்டு இருக்க, நான் இப்போ ஒரு வெஞ்சன்ஸுக்காக தான் இந்த ஜேர்னியில ஈடுபட்டு இருக்கேன், இதுதான் உன்னோட சான்ஸ், நீ என் கூட வரணும்னு ஆசைப்பட்டா வரலாம், இல்ல போகணும்னு ஆசைப்பட்டா இப்பவுமே நீ போயிடலாம் சொன்னா அதுவும் அவன் கூட வரதுக்கு தயாராயிட்டு இருக்கும். அந்த ஸ்லைமுக்கு பிக்கி மாறும் சொல்லிட்டு அவன் ஒரு பேர் வச்சுட்டு இருப்பான். ஃபார்பிடன் மேஜிக்கையும் ஆர்ட்ஸையும் கத்துக்கிட்டு அந்த சைக்கோ காடஸ கண்டிப்பா நான் கிராஷ் பண்ணியே தீருவேன்னு அவன் தயாராயிட்டு இருக்க, அந்த பொண்ணு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பா. அவங்க நாலு பேருமே அவளை பிடிச்சே தீரணும்னு வெறியில அவளை துரத்திட்டு ஓடி வந்துட்டு இருப்பாங்க. இப்ப எனக்கு வேற வழி இல்ல, அதை நான் கண்டிப்பா யூஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவளோட ஸ்பிரிட்டுக்கு அவளோட தூக்கத்தை பேமெண்டா பயன்படுத்தி ஸ்பிரிட் ரெகாலியான்னு சொல்ற பவரை பயன்படுத்தி ஹோலி வாட்சரை தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருப்பா. ஆனா அவளை கேப்சர் பண்றதை விட்டுட்டு நம்ம ஹீரோ மெமோரிய அவங்க நாலு பேரும் சுத்தி வளைச்சிட்டு இருப்பாங்க. உன்ட்ட வேல்யூபிளான திங்ஸ் ஏதாச்சும் இருந்தா உடனே அதை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா உன்னை நாங்க உயிரோட விட்டுறோம், அது நடக்க வாய்ப்பே இல்ல, என்னோட இந்த பிளேட ஒரு லிவிங் ஹியூமன் மேல நான் டெஸ்ட் பண்ணதுக்கான டைம் வந்துட்டுன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. மேகட்ஸ் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்பட்டா வேகமா பண்ணு, கண்டிப்பா அந்த பொண்ணு இப்ப ஸ்டாமினா இல்லாம நின்றுப்பா, அவளை பிடிக்கிறதுக்கு இதுதான் கரெக்டான டைம், அவன் நம்மகிட்ட இருந்து தப்பிச்சு போறதுக்கு காரணமே இவன் தான் சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே காரசாரமா பேசிட்டு இருக்கிறத பார்த்தோம்னா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நைஸா அவன் அங்க இருந்து கலந்துட்டு இருப்பான். நாங்க பேசிட்டு இருக்கும் போது நீ எங்க போயிட்டு இருக்க, உன்னால இங்க இருந்து தப்பிச்சு போவே முடியாது, உன்னை நான் கொல்ல போறேன்னு அவனோட அந்த பிளேட பயன்படுத்தி தாக்க போயிட்டு இருக்க. அவன் யாருன்னு தெரியாம அவன்கிட்ட மோதிட்டு இருப்பாங்க, அவனோட பேரலைஸ பயன்படுத்தி அவனை உரைய வச்சுட்டு இருப்பான். என்னோட ஸ்கில் ஹியூமன்ஸ் கிட்டையும் நல்லா வேலை செய்யுது, அப்பனா காடஸ் கிட்ட மட்டும்தான் வேலை செய்யாம இருந்துட்டு இருக்குன்னு நான் ரூயின்ஸ்ல பார்த்த மான்ஸ்டரை விடவும் நீங்க ரொம்பவும் கேவலமா இருந்துட்டு இருக்கீங்க, என்ன கொல்ல வந்தீங்களா, இப்ப நீங்க சாவதுக்கான டைம் வந்துட்டுன்னு அவனோட பாய்சனை பயன்படுத்தி அவங்க நாலு பேரோட கதையும் முடிச்சுட்டு இருப்பான். அப்போ அவன் பக்கத்துல யாரோ இருக்க விஷயம் அவனுக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். அந்த நாலு பேரோட பிரசன்ஸும் திடீர்னு காணாம போயிட்டு ஆனா பக்கத்துல வேற யாரோ இருந்துட்டு இருக்கான், அவன் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கான், என்னோட ஸ்பிரிட்ஸ் அவனை பார்த்து ரொம்பவும் பயந்து நடுங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வரப்போறதை நினைச்சு அவன் அட்டாக் பண்ணிட்டு பின்னாடி வழியா வந்து அவனோட பேரலைஸ பயன்படுத்தி அவளை உரைய வச்சுட்டு நீ என்ன அட்டாக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அதை நான் சென்ஸ் பண்ணேன், நம்ம இப்போ பேசியே இதை கொஞ்சம் தீர்த்துக்கிடுவோம், நான் இந்த காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டேன், இங்க இருந்து தப்பிச்சு போவதுக்கான வழியை எனக்கு சொல்ல முடியுமா, அந்த நாலு பேரும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானா, இப்ப நான் உன்னோட வாயை மட்டும் ரிலீஸ் பண்றேன், ஆனா நீ ஏதாச்சும் தேவையில்லாத விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா என்னோட ஸ்கில்ல திருப்பியும் யூஸ் பண்ண வேண்டி இருக்கும்னு பேசுறதுக்கு அவளோட வாயை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பான். நான் வர்ற வழியில அதிகமா நான் அனுபவிச்சிட்டேன், அதனால ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நான் நம்பவே மாட்டேன், நான் உன்னோட க்வெஸ்சனுக்கு ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அவங்க நாலு பேரையும் நீ தான் அட்டாக் பண்ணியா, ஆமா அவங்க நாலு பேரையும் நான் கொன்னுட்டேன், அதுல உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, ஹோலி வாட்சஸ் நீ தனியா இருந்து தொக்கடிச்ச இல்ல உன்னோட ஃப்ரெண்ட பயன்படுத்தி நீ தொக்கடிச்சியா, இல்ல நான் தனியா இருந்து தான் தொக்கடிச்சேன், நீ சொல்றது எதுவுமே பொய் கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, இப்போ உன்னோட கேள்வி எல்லாத்துக்குமே நான் உண்மையா பதிலளிக்கிறதுக்கான டைம் வந்துட்டு, ஏன்னா நீ தான் என்னோட சேவியரா இருந்துட்டு இருக்கேன்னு சொன்னோட உன்னை பாக்கிறதுக்கு தப்பான ஆள் மாதிரி தெரியல, இப்ப என்னோட கேள்விக்கு நீ ஆன்சர் பண்ணு, நம்ம இப்போ கிங்டம் ஆஃப் உல்சோல சவுத் ஃபாரஸ்ட்ல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம், நான் என்ன நினைச்சேன் ரோயின் ஆஃப் டிஸ்போசல் ஆலியன்ல தான் இருந்துட்டு இருக்கேன்னு நினைச்சேன், இன்னொரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த ஸ்க்ரோல்ல எழுதி இருக்கிற வேர்ட்ஸ் உனக்கு புரியுதா, இது ஏன்சியனான ஸ்கிரிப்ட் மாதிரி தெரியுது, வேரியேஷன் எல்லாமே யூனிக்கா இருந்துட்டு இருக்கு, உன்னால இதை ரீட் பண்ண முடியுமா, இல்ல என்னால முடியாது, ஆனா இதை ரீட் பண்ணக்கூடிய ஒருத்தங்களை எனக்கு நல்லாவே தெரியும், அவளை விச் ஆஃப் டபுன்னு தான் சொல்லுவாங்க, ஃபார்விடனான நாலேஜ் எல்லாத்தையுமே அவ ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கா, அவ ரொம்ப ஆபத்தானவன் சொல்ற விஷயம் தெரிஞ்சோன அவளோட ஹோம்லேண்ட்ல இருந்து அவளை விரட்டி விட்டாங்க, அவளை நான் அப்புறம் எங்க போய் நான் கண்டுபிடிக்கிறது, லேண்ட் ஆஃப் கோல்டன் ஐ மான்ஸ்டர்ல போனா நீ அவளை கண்டுபிடிக்கலாம், நீ வேல்யூபுளான இந்த டிப்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, நாம ரெண்டு பேரும் இப்ப பிரியதுக்கான டைம் வந்துட்டு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். அப்போ அவ மூஞ்ச பாக்கும்போது அவனோட ஆன்டிய பார்த்த மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும், இன்னும் கொஞ்ச நிமிஷத்துல நீ ஃப்ரீ ஆயிருவே, உன்னோட டிராவல் நல்லா சேஃபா அமையதுக்கு நான் ப்ரே பண்றேன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். அவ ஃப்ரீயான உடனே நம்மளை அட்டாக் பண்ணதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு, என் பின்னாடி இருந்து நடக்க வேண்டிய எல்லாத்தையும் பாத்துக்கோ, உன்னதான் நான் நம்பிட்டு இருக்கேன் பார்ட்னர் சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிடும், இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, இனி வர்ற எபிசோடு எல்லாமே ரொம்பவும் இன்ட்ரெஸ்டா இருக்கும், அடுத்த வீடியோல பார்ப்போம், பாய்.